ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்வெர்ட்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதோட கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கறது, இன்வெர்ட்டரில் கொடுக்கக்கூடிய ஆப்ஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் அதுக்கு தேவையான சுவிட்ச் போர்டு எப்படி மேக் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூபிஎஸ் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ஆன், யூபிஎஸ் ஆன், பேட்டரி லோ, சார்ஜிங் சார்ஜர் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகும்போது பிளிங்க் ஆகும். அதில் இதில் ஓவரோட் சார்ஜ் இருக்கட்டும் இதில் வரும். இது பார்த்தீங்கன்னா ஆன் பட்டன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே மேனுவல், கீழே பைபாஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அவுட்புட் ஒரே ஒரு சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் டூ ரீசெட், எனி ஃபால்ட் ஆச்சுன்னா ரீசெட் பண்ணிக்கலாம். இல்லை என்சிஎஸ்சின்றது நார்மல் சார்ஜிங் ஹை சார்ஜிங். நார்மல் சார்ஜிங்னா நார்மலாக சார்ஜ் ஆகும், ஹை சார்ஜிங்னா ஹை ஆம்ஸில் சார்ஜ் ஆகி குயிக் ஆகிறதுக்கோசம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நார்மல் யூபிஎஸ் அப்படின்னும் போது, யூபிஎஸ்னால் பார்த்தீங்கன்னா ஃபியூ மில்லி செகண்ட்ஸில் ஆட்டோவாக வந்து இபி இல்லை அப்படின்னும் போது நம்ம பேட்டரி மூலியமாக ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இப்போ பேட்டரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேட்டரியில் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக 12 வோல்ட் 100 AH பேட்டரி, இது எக்ஸைட் பேட்டரி. ஓகேங்களா, டியூப்லர் பேட்டரி தான் இது. ஓகேங்களா, இதில் வந்து நம்ம வந்து 60 மந்த் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த பேட்டரியை வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வர மாடலில் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்போ ஒரே ஒரு இண்டிகேட்டர் தான் அந்த மாதிரி எல்லோவில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நார்மலாக ஃபுல்லாகவே இருக்குது. இதில் எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓகேங்களா, இதில் ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து டிஸ்டில் வாட்டர் வந்து லோ ஆகிடுச்சு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் வந்து அப்படியே கீழே இறங்கும். இறங்கும் போது உங்களுக்கு டிஸ்டில் வாட்டர் லோவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபுல்லாக இருந்தால் ஃபுல்லாகிடும். ஓகேங்களா, இப்போ இந்த சாக்கெட் தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி நமக்கு தேவையானது ரெண்டு சாக்கெட். ஓகேங்களா, சிங்கிள் ஒயரில் ரெண்டு சாக்கெட் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் இதை ஆன் பண்ணிப்போம். ஆன் பண்ணிவிட்டு யூபிஎஸோட அவுட்புட்டு எந்த சாக்கெட்டில் லெஃப்டில் வருதா ரைட்டில் வருதான் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நார்மலாக பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் வரும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ டெஸ்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆன் பண்ணவுடனே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை வரும். பாருங்கள், இந்த மாதிரி சப்ளை இதில் கன்ஃபார்ம் பண்ணிங்க. கன்ஃபார்ம் பண்ணவுடனே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சாக்கெட்டில் ஒரே சிங்கிள் ஒயர் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாக்கெட்டில் ஒன்று இங்கே கொடுத்துருக்கேன், ஒன்று வந்து நம்ம அதிலே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் எப்படி நம்ம சுவிட்ச் போர்டு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்றத பார்த்துருவோம். இதில் 2-way சுவிட்ச் ஒன்று கொடுத்து எடுத்துருக்கோம். ஓகேங்களா, இது வந்து சிங்கிள் வே சுவிட்ச் ஃபார் சார்ஜிங்க்கு, இது வந்து ரெண்டு சாக்கெட். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சாக்கெட் இருக்குது. பாருங்கள், இந்த சாக்கெட் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டரை சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, அதுலேருந்து ஒரு 3-pin 5-pin ப்ளக் கொடுத்துருப்பாங்கள, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு தான் அது. இது வந்து 2-way சுவிட்ச். ஆக்சுவலாக 2-way சுவிச்சு டாப்பில் வந்து இபி கனெக்ஷன் கொடுத்துடணும், இதுலேருந்து தான் லூப் பண்ண போகிறோம். அதை காமிக்கிற உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள். சென்டரில் அவுட்புட்டு, அவுட்புட்னா லோடு. ஓகேங்களா, அவுட்புட் லோடு வந்து சென்டரில் தான் எடுக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்லேருந்து வரக்கூடிய அந்த பின்னு பார்த்தீங்களா சிங்கிள் ஒயர், அதை தான் இதில் கொடுக்க போகிறோம். இதில் தான் ஓகேங்களா, இதை நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ சாக்கெட் வைக்கிறோம் அப்படின்னும் போது 5-pin சாக்கெட்டை வைக்கும் போது, ஓகேங்களா, வைக்கும் போது அதில் எதில் வந்து பாசிட்டிவ் வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட இருக்கிறது 3-pin தான். ஓகேங்களா, 3-pin நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த ஃபேஸை வந்து நம்ம லூப் பண்ண போகிறோம். ஃபுல் டீட்டெயில்ஸும் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இப்போ வந்து இதோட சாக்கெட் கனெக்ஷன்ஸ் எப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து 3-pin. ஓகேங்களா, சாக்கெட் இருக்குது. இந்த 3-pin சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு தான் உங்களுக்கு யூபிஎஸோட அவுட்புட் வரும். ஓகேங்களா, பாருங்கள், இதை வந்து லிங்க் ஆகி இங்கே கொடுத்துருக்கு ஒரு இன்புட்டாக. மேலே பார்த்தீங்கன்னா இபியோட அவுட்புட்டு, சென்டரில் லோடு. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சாக்கெட்டை நம்ம எப்படி கொடுத்துருக்கோம், இதில் வந்து ஃபேஸ் கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஃபேஸ்ன்னு ரெட் கலர் ஒயரு லூப் பண்ணியிருக்கோம். சுவிட்சுக்கும் 2-way சுவிட்சோட டாப்லையும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போதைக்கு வந்து இபி லைன் வந்து அதில் வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா, இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2-way சுவிட்சில் கீழே இருந்தால் யூபிஎஸ் கனெக்ஷன். இப்போ வந்து இந்த ஒயரிங் எல்லாமே இப்படி தான் பண்ணியிருக்கு. பாருங்கள், ஸோ இது ஃபைனலைஸ் ஒன்றும் பண்ணலை. ஓகேங்களா, இதுதான் லோடு. லோடோட கனெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம், செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுவிட்ச் போர்டு கனெக்ஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 3-pin சாக்கெட் இது தான். பார்த்துங்க, இந்த 2 3-pin சாக்கெட்டை எப்படி நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த 3-pin பாருங்கள், இந்த ரைட் சைடில் ஃபேஸ். ஓகேங்களா, அதில் தான் நம்ம ஒரு சிங்கிள் ஒயர் மட்டும் தான் கனெக்ட் பண்ணி, இதில் பாருங்கள் எல்லுன்னு போட்டிருக்கோம். எல்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஒயரை நம்ம ஒரே ஒரு சிங்கிள் ஒயரை கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணி டேரெக்டாக அந்த யூபிஎஸ்க்கு போயிடும். யூபிஎஸில் நம்ம ஆல்ரெடி வந்து டெஸ்ட் மூலமா செக் பண்ணியிருக்கோம், அதோட சப்ளை இதில் வந்திருக்கோம். இப்போ வந்து இதை வந்து அந்த சாக்கெட்டில் ப்ளக் பண்ண போகிறோம். அந்த சாக்கெட்லேருந்து டேரெக்டாக அந்த 2-way சுவிட்சோட பாட்டத்துக்கு போகும். போச்சுன்னா யூபிஎஸ் ஆன் ஆச்சுன்னா அதோட அவுட்புட் அதுக்கு போகும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம இதை ப்ளக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க, ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து இது யூபிஎஸ். ஓகேங்களா, இப்போதைக்கு இபியில் தான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த 3-pin நம்ம இன்செர்ட் பண்ணுவோம்.
இப்போ ப்ளக் பண்ணியாச்சு. ப்ளக் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ் மூலிமா தான் இதோட இந்த ப்ளக்குக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை வந்து இந்த சுவிட்சுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதை வந்து நம்ம எப்படி சார்ஜ் பண்ணுறது? யூபிஎஸ் வந்து நம்ம சார்ஜ் பண்ணணும் பார்த்தீங்களா. யூபிஎஸ் சார்ஜ் பண்ணோன்னா அதுக்கு தேவையான ஒரு ப்ளக் இருக்குது, அந்த ப்ளக் தான் இது, அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம அதில் ப்ளக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன் ஆயிடுச்சு. ஆன் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா அதில் சார்ஜிங் சிம்பிள் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? எனி யூபிஎஸ் பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா யூபிஎஸ் ஆன் அப்படின்ட்டு வரும். இப்போ மெயின் ஆன்னா மெயின் சப்ளை இருக்குது அப்படின்னா மெயின் ஆன் வரும். இப்போ ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா இவி சப்ளை டைரெக்டாக அதுக்கு போயிடும். இப்போ யூபிஎஸ்ஸை நம்ம வேணாம் அப்படின்னும் போது என்ன ஃபால்ட் அப்படின்னா நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு ப்ளக்கை ரிமூவ் பண்ணால் போதும். இதில் பாருங்கள், இப்போதைக்கு யூபிஎஸ் சார்ஜ் ஆகிட்டுருக்கு, எல்லாமே நார்மலாக இருக்குது. ஓகேங்களா? சார்ஜ் ஃபுல்லானவொன்னா சார்ஜ் ஃபுல்லாகிடும், சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு பிளிங்க் ஆகிறது நின்றுடும், பிரைட்டாக எரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு மறக்காமல் நம்ம பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.